Hi friends, this is Bhuvan. நம்ம இன்றைக்கி ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் பார்க்க போகிறது ஹவு டு டிசைன் அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ இது ஃபோட்டோஷாப்பில் அந்த ஓவர் வியூ, அதாவது இந்த அவுட்டரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ப்ரெஸ் ஓகே. நம்மளுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நான் பண்ண போகிறது ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் N. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கஸ்டம் ஷேப்ஸில் போயிட்டு நான் இப்போது ரவுண்ட் ரெக்டாங்கிள் டூல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த டூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் ரேடியஸ் எந்த அளவுக்கு வேணுங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் ஒரு 29-30 வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நியூ லேயரில் ட்ரா பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு கலரில் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து இதுக்கு க்ரேடியன்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இது வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த லேயரில் வச்சு ஜஸ்ட் 2 தட்டி மவுஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து க்ரேடியன்ட் ஓவர்லே ஆப்ஷன் வரும். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா கலர் நான் வந்து இப்போது க்ரே யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இதில் ஒயிட்டுக்கு பதிலாக லைட் க்ரே கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ நம்மளுக்கு இப்போது அப்ளிகேஷனோட பேஸ் ரெடி. சரிங்களா? இப்போ நம்ம டாப்பில் டிசைன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பென் டூல் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பென் டூல் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏரியா செலெக்ஷன் ஆகும். ஓகே. அண்ட் தென் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு டார்க் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு பேக்ரவுண்டில் இருக்க கலர் அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இது பேக்ரவுண்ட் கலராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கிளிப்பிங் மாஸ்க் நம்ம எனேபிள் பண்ணி விட்டுலாம். ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க். ஓகே. ஸோ அதுக்கு மேலே இருக்கெல்லாம் தெரியாது, கீழே இருக்க மட்டும் தான் தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸ்ட்ரோக் கொடுத்து பார்க்கலாம். ஸ்ட்ரோக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இது வெறும் ப்ளைனாக இருக்குது, இதை வேணால் மாடிஃபை பண்ணலாம், இல்லைனா இது வேறு மாதிரியான எஃபெக்ட், உள்ளே போன மாதிரியான எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதிலே நம்ம க்ரியேட் பண்ணலாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ நான் இன்டோ ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வேண்டி ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். மினிமைஸ் மேக்ஸிமைஸ் க்ளோஸ் பார், இதுதான் அந்த அந்த விண்டோஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னொரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க லேயர் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயே வச்சுட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா அது மட்டும் தனியாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். அதை டாப்பில் கொண்டு வந்துக்கலாம். ஓகே. நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சார் நம்மளுக்கு இப்போ அந்த லேயர் தனியாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேயர் தனியாக தெரியும். ஓகே. ஸோ லேயர் 4 எதுவும் இல்லை, லேயர் 5 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் யூ கொடுங்க, சேச்சுரேஷன் வரும். ஓகே. இப்போ அந்த லைட்னஸ் வந்து குறைச்சோம் அப்படின்னா அது லைட்டாக ரிவீல் ஆகும். ஓகே. ஸோ உங்களுக்கு ரிவீல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் இந்த மைனஸ் சிம்பிள், மேக்ஸிமைஸ் அந்த இது க்ளோஸ் பண்ணுற சிம்பிள் மூணு ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 2 சிம்பிள் ரெடி பண்ணியாச்சு, மூணாவது ஒரு சிம்பிள் ரெடி பண்ணணும். ஓகே.
ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ரெக்டாங்கிள் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இப்போ நம்மளுக்கு பேசிக் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. அது எல்லாத்தையும் ஒட்டுக்காக செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிடலாம், கண்ட்ரோல் ஜி. ஓகே, ஸோ ஃபுல் இன்டர்ஃபேஸ் ஒரு இதில் இருக்கு. இப்போ அதுக்கு மேலே வர வேண்டிய பட்டன்ஸ் மட்டும் தனியாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஐக்கான் வரணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து சவுண்ட் பார்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக க்ரியேட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இதில் ரெண்டு கலர்ஸ் கொடுக்கணும் இல்லையா, ஒரு கலர் வந்து கிரேஸ் கொடுத்துடலாம். ஓகே, இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது க்ரியேட் ஆகிடும். ஓகே, இது கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு காப்பி க்ரியேட் ஆகும். ஓகே, இது நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா இது டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, டூப்ளிகேட் ஆகிடும். அடுத்து கண்ட்ரோல் டி, ஓகே டி ஃபார் ட்ரை. ஓகே, ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து, ஓகே இதோட வித் இருக்கு இல்லையா அதை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு குறைச்சிங்க அப்படின்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக குறையும், ஈவன் ஐ மீன் ஈவனாக குறையும். ஓகே, சரி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டும் ஆல்ட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் மூணையும் ப்ரெஸ் பண்ணிட்டு டி எத்தனை தாட்டி ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அத்தனை தாட்டி உங்களுக்கு காப்பீஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ தட் இது உங்களுக்கு இப்போது இது க்ரியேட் ஆகிடுச்சு, அதாவது சவுண்டை வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அந்த இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒட்டுக்க சேர்த்து ஒரு லேயராக மாற்றிடலாம். ரைட் கிளிக் பண்ணி மெஜ் லேயர்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது மியூசிக் ஐக்கான் அப்படிங்கிறது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மியூசிக் ஐக்கான் செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம இதில் கஸ்டம் டூல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம், பட் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதை நம்ம மேனுவலாக கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இதுக்கு இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஓகே இதுக்கு சாம்பிளுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்மளுக்கு வந்து விண்டோஸில் அந்த மியூசிக் ஐக்கான் வந்திருக்கும். ஓகே, ஸ்பீக்கர்ஸ்க்கு ஐக்கான் அந்த ஐக்கான் ஒன்ஸ் பார்த்துட்டு நம்ம அது அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதை லைட்டாக டார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேவ்ஸ் கொண்டு வரணும். இது ஆக்சுவலாக ரஃபாக பண்ணியிருக்கு, நீங்கள் வந்து பென்டூல் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாக வரும். ஓகே, ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மியூசிக் இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு சேம் நம்ம ஆல்ரெடி எடுத்த மாதிரியே கஸ்டம் ஷேப் எடுக்கிறோம், அதாவது ஷேப்ஸ் எடுக்கிறோம். ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ரெக்டாங்கல் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரேடியஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிடலாம், 15 பக்கம் வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் பண்ணிட்டு இப்போ சென்ட்ரல் ட்ரா பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, நம்ம சூஸ் பண்ண கிரே கலரில் வந்திருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ ஒன்ஸ் டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அதில் வந்து சவுண்ட் ஐக்கான் சவுண்ட்ஸ் போகிற மாதிரி பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பெட்டர் இது கிரியேட் பண்ணுங்கள், ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இதில் லைட் கிரே கலர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருங்க. சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணி அதில் வந்து அந்த கிரே கலர் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க், ஸோ தட் கீழே இருக்கிறது கூட அப்ளை ஆகி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பார் கொடுத்துடலாம், மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுற பார். ஓகே, ஸோ இது இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணிட்டு லைட் கிரே கலர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்னொரு இது கிரியேட் பண்ணி இது வந்து உங்களுக்கு நேவிகேஷன் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரோலர் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஸ்டாப் ஐக்கான் ப்ளே ஐக்கான்லாம் கீழே கீழே கொடுத்துடலாம் நம்ம. ஓகே, கஸ்டம் ஷேப்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணுற அந்த ஐக்கான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அதை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிட்டு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் கொண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் எப்போவுமே அன்கன்ஸ்டன்ட் இருக்க மாதிரி சூஸ் பண்ணிங்க. ஓகே, அண்ட் தென் டிஃபைன் சைஸ் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன சைஸ் டிஃபைன் பண்ணிக்கணும் அந்த சைஸ் தான் வரும். டிஃபைன் ப்ரொபோஷன்ஸ் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் என்ன ப்ரொபோஷன் கொடுக்குறீங்களோ அந்த ப்ரொபோஷன் தான் வந்திருக்கும். ஓகேங்களா, இல்லை ஃபிக்ஸட் சைஸ் கொடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் அன்கன்ஸ்டன்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டு இப்போ ப்ளே ஆப்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம் டேட்டாவே. இது ஆக்சுவலாக ஜஸ்ட் ரஃப் யூசேஜ்க்காக காட்டுறது. நீங்கள் இதே மாதிரி பண்ணணுட்டில் உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தென் ஸ்டாப் ஐக்கான். ஓகே, இப்போ இதில் தேவையில்லாத இடத்த நம்ம டெலிட் பண்ணி விட்டுலாம். எக்ஸ்ட்ரா வந்த ஸ்பேஸை டெலிட் பண்ணி விட்டுலாம். இப்போ மூணுமே ஒயிட் கலரில் வர மாதிரி பண்ணிடலாம். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி அப்படின்னா மூணுமே செலக்ட் ஆகும். ஸோ ஃபுல்லாகவே ஒயிட் கலர் அப்ளை பண்ணிடலாம். சரிங்கண்ணா, ஸோ இந்த இடத்துல என்ன மியூசிக் போகணும் ப்ளே ஆகுது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறக்காக இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது ப்ளே ஆகிற மாதிரியான ஆப்ஷன் காட்டிடலாம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் பேசிக், உங்களுக்கு எப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஐக்கான்ஸ் எப்படி கொடுக்கலாம், எப்படி உங்களுக்கு பிளானிங்ஸ் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்களே உங்களோட ஓன் அப்ளிகேஷன் ஓவர்லே ஃப்ரேம் ஒர்க்கை க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.